எங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்திருக்காங்க பாருங்க, எடப்பாறை எடுத்து குத்து வைக்கிறாரு கேளுங்க பாருங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்து வரும் போதகரின் சொந்த வீட்டில் சமூக விரோதிகள் சிலர் நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் போதகர் பால் மேக்ஸ்வெல் என்பவர் சொந்தமாக இடம் வாங்கி கட்டிடம் கட்டி அதனை ஜப வீடாக பயன்படுத்தி வருகிறார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் உறவினர்கள் சுமார் 10 பேர் வாரந்தோறும் கூடி ஜபிப்பது வழக்கம். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அத்துமீறி கட்டிடத்துக்குள் நுழைந்து உள்ளே ஆவேசமாக பேசியதோடு ஜபிக்க கூடியிருந்தவர்களை விரட்டி அடித்தனர். மேலும் அந்த ஜப வீட்டின் உரிமையாளர்களை கடப்பாறையை கொண்டு தாக்கப் போவதாக ஆயுதங்களையும் காட்டி மிரட்டினர். சமூக விரோதிகள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும்போது உள்ளே இருந்த ஒரு பெண்மணி அரசியலமைப்பு சட்டத்தை துணிந்து தைரியமாக பேசி அவர்களை விரட்டியடித்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. எங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்திருக்காங்க பாருங்க, எடப்பாறை எடுத்து குத்து வைக்கிறாரு கேளுங்க பாருங்க. எங்க வீடுங்க, நான் 8.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். மனசாட்சியெல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் அடைச்சி வச்சிருக்கோம். இந்த பாருங்க ட்ரஸ்ட், நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிருக்கோம், புரியுதா? என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் வந்திருந்த அத்தனை ஆண்களையும் திகைக்க வைத்த பெண்மணியை சமூக வலைதளத்தில் பலரும் பாராட்டி கொண்டுள்ளனர். மதசார்பற்ற நாட்டில் அனைத்து மதத்தவருக்கும் சம உரிமை உண்டு என்பதை இந்த காணொளி நமக்கு நிரூபிக்கிறது. நடந்தது என்ன? பாதிக்கப்பட்ட போதகரை வழக்கறிஞர் சரவணன் தொடர்பு கொண்டு பேசினார். அந்த ஆடியோ உரையாடலை நாம் கேட்கலாம். நான் சென்னையிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. என்ன பிரச்சனைங்க? பெயர் ரெண்டு பேர் பிஜேபி கார வந்தாங்க சார். ஏற்கனவே இந்த தீபாவளி டைம் வந்திருந்தாங்க சார். ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. தீபாவளி நடக்கும் பிஜேபி சேர்ந்தவங்களா? பிஜேபி. ஆமாங்க சார். சரி, அவங்க இந்த ஏரியாவோ நம்ம இருக்கிற ஏரியாவோ கட்சி லைன்ல இல்ல, பஸ் அவுட்டர்ல தான் இருக்காங்க. சரி, அவரோட பேரு? சக்தி. இளைஞர் பிரிவுல இருக்காரு. இளைஞர் பிரிவுல. சரி, ஓகே. அவரு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னீங்க, அவரு நல்லா கொஞ்சம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ரெஸ்பான்ஸா பேசி நடந்தது சார். இந்த மாதிரி கொஞ்சம் மோசமானாலுமே பாத்துமே பிளேயரு கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்படினாலும் சார் இங்க வந்து மரியாதையா அவர் பேசவும் பேசி அனுப்பிட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு வந்தாங்க சார். காலையில ஒரு நமக்கு 8:30 தான் சர்வீஸ் தான் ஸ்டார்ட். 8:30 போது வந்தாங்க. வந்துட்டு நம்ம உள்ள பாட்டு எல்லாம் முடிஞ்சது, ஆராதனை ஸ்டார்ட் பண்ண ஆராதனை ஆரம்பிச்சோம். வந்த உடனே அவரு வெளியே மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. வெளியில இருக்கிறது அப்புறம் வேகமா கதவு போச தள்ளினாங்க. சக்தி அந்த இன்னொரு ஒருத்தர் பிஜேபி உள்ளவர் ஒருத்தர் வந்திருந்தாரு சார். ரெண்டு பேரு வேகமா போச கதவு தள்ளிட்டு உள்ள வந்துட்டு வாடா வெளியே வந்து கூப்பிட்டாங்க. சரி, உடனே வைப்பு பார்த்துட்டு இங்கே இருக்க நான் பேசிக்கிறேன், நீங்க ஜென்ஸ் பேசினா கொஞ்சம் ரேஸ் ஆகாங்க இருந்தனும்
உடனே அவங்க வந்து பேசினாங்க, என்ன ஏதாச்சு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுல திரையை நடத்தக்கூடாதுன்னு, ஏன் நீங்க நடத்துறீங்க, ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே வைப்பங்கன்னு சொன்னாங்க, எங்க வீடு நாங்க ஆராதனை படத்துக்கு பண்றோம்னு சொன்னாங்க. உடனே நான் உள்ள வந்து, அவர் வந்தார் உள்ள வந்துட்டார். உடனே உள்ள வந்த உடனே நான் வந்து நின்று, நீங்க ப்ரேயர் பண்றீங்க, உங்க வீட்டுல சாமி கும்பிடுறீங்க, உங்க சாமி கும்பிடுறதுல நாலு பேர் நீங்க கூப்பிடுறீங்க வராங்க, நீங்க சாமி கும்பிடுறீங்க, உங்க வீட்டுல கும்பிடுறத நீங்க கும்பிடாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது மாதிரி என் வீட்டுக்கு வராங்க, நான் சாமி கும்பிடுறேன், என் வீட்டுக்கு வரவங்கள நீ வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, நீ கும்பிடக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. சொன்ன உடனே அந்த ஆள் இருந்தாலும் டக்குன்னு அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவாங்க, அந்த கடப்பாறை எடுத்துட்டு வர ஒரே குத்துடுவாங்க. ஓ, கடப்பாறை கையிலேயே கொண்டு வரானுங்களா? அவர் தான் கடப்பாறையை குத்திடுவாங்க. உடனே சிஸ்டர்னா, நீ பேசாதீங்க, நீ பேசும் ரேஸ் வராங்கன்ட்டு அமைதியாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேசினாங்க, நீங்க நாங்க நடத்தலாம் செய்வோம், நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நாலு பேர் வரதான் செய்வாங்க, அவங்க வராங்க, அவங்க எங்க உடனே விசுவாசி பக்கம் திரும்பினாரு. நீ ஏமா வரீங்க, அந்த ஊர்ல இருந்து ஏன் வரீங்க, நீ இங்க ஏன் வரீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க வரோம், எங்களுக்கு இயேசு நல்லது செஞ்சுக்கிறாரு, வரோம், நான் வரக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்கு நாங்க வரல இல்லைன்னு விசுவாசிகள்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேல அவர் எதுவும் பேசல, வெளியே போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு போலீஸ் வராங்கன்னா, போலீஸ் வரட்டும் திறந்து பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அது பிறகு அவங்க எதுவும் பண்ணல. சரி, புகார் கொடுக்க வேண்டியதுன்னா ஒண்ணும் பயப்படாதீங்க, அவனுக்கு வந்து அறிவு இருந்துச்சுன்னா உள்ள நுழைச்சிருக்க மாட்டான். அறிவில் ஆறு அறிவு கிடையாது, அவனுக்கு ஐந்து அறிவு இருக்கு அவனுக்கு. அதனாலதான் வந்து அத்துமீறினுடைய பர்மிஷன் இல்லாம உள்ள நுழையறான். நான் கேட்டேன், சகோதரி பேசணும்னா கேட்டேன், அது செருப்பாளாச்ச மாதிரி இது அப்படின் சூடு சொன்ன இல்லாம அவன் நிக்கிறான். நாம இது மாதிரி அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு அவன் சும்மா இருப்பானா? நம்ம அவன் வீடு எங்கன்னு பாருங்க, நம்ம ஒரு நாள் வீட்டுல பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கலாம். அந்த வீடியோல அதான் சொல்லிருக்காங்க, வைஃபுமே அதான் சொன்னாங்க. அக்காட்ட கேட்டேன், சகோதரி சொன்னது தெளிவா கேட்டேன், நீங்க தைரியமா இருங்க, ஆனா புகார் கொடுங்க, புகார் கொடுத்து தைரியமா இல்லங்க, சும்மா விட்டுறாதீங்க. சரிங்களா, புகார் கொடுத்தானா போலீஸ் உடனே நம்ம பக்கம் திரும்பி அனுமதி இருக்கான்னு கேட்பாங்க. அனுமதி எல்லாம் ட்ரஸ்ட் யூஸ் பண்ணிடுவீங்க சார். அனுமதி இருக்கா இல்லையா நான் ரெவன்யூல பாத்துக்கிறேன். என் வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள வந்திருக்கிறான், அவன் மேல முதல் நடவடிக்கை எடுங்க. அதை விட்டு என்ன அனுமதி இருக்கா என்ன கேட்காதீங்க. விக்டிம்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க பேசுங்க, சொல்லி தைரியமா பேசுங்க போலீஸ்ல கிட்ட. சரி சரி. குடியிருப்பு கட்டிடங்களுக்குள் அத்துமீறி நுழைவது சட்டவிரோதமான செயல். மேலும் சுமார் 10 பேர் ஒரு மனதோடு ஜபித்துக் கொண்டிருந்த போது ஜபத்தை தடுத்தது தண்டனைக்குரிய குற்ற செயல். காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமா? உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜபிப்போம், தேசத்தில் மாற்றங்களை காண்போம். நன்றி. எங்க வீட்டுக்குள்ள அத்து மீறி வந்திருக்காங்க பாருங்க, கடப்பாறை எடுத்து குத்து வைக்கிறாரு. கேளுங்க பாருங்க, இல்லமா இது என்ன வீடா? எங்க வீடுங்க, நான் 8.5 லட்சம் கொடுத்து வாங்கிருக்கேன். உங்களுக்கு மட்டும் கேக்குதானா? கடவுள் பாத்துக்கார், விடுங்க.